மேக் யுவர் செல்ஃப் எம்டி உன்னை காலி செய்து வைத்துக்கொள் சரி இப்போ இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சிரமமான விஷயம் கொஞ்சம் மேல போவோம் இப்போ என் சொற்பொழிவுக்கு நீங்க வர்றீங்க உங்க மைண்ட்ல ஏற்கனவே நிறைய ஐடியாஸ் நீங்க டம்ப் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா நான் சொல்ற எல்லாமே வேஸ்ட் நான் சொல்ற எந்த ஐடியாவுமே வேஸ்டா போயிடும் ஏன் ஆல்ரெடி உங்க மைண்ட்ல நீங்க ஒரு டெபாசிட் பண்ணிட்டு நிறைய லோட் பண்ணிட்டு வந்துட்டீங்க நான் என்ன சொல்லி அப்புறம் என்ன பிரயோஜனம் இருக்கு ஸோ நீங்க எம்டி ஆ இருந்தாதான் நான் எதையாவது உனக்கு உள்ள போட முடியும் அப்ப நீங்க உங்களை காலி பண்ணிக்காத வரையிலும் நான் எதையுமே நிரப்ப முடியாது அது மாதிரி ஜீவாத்மா தான் ஜீவாத்மா என்ற எண்ணத்தை காலி செய்யாத வரையில் பரமாத்மாவை அங்கு நிரப்ப முடியாது அது வந்து இறைவனை அந்த இடத்துக்குள்ள நிரப்பிக்கொள்ள முடியாது நான் ஜீவாத்மான்னு என ஃபீல் பண்ற வரையிலே பரமாத்மாவுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை நான் ஜீவாத்மா இல்லை அப்படிங்கிறத டிசைட் பண்ணியாச்சு அப்படின்னா அது பரமாத்மாவால் நிரப்பப்படுகிறது அப்ப நான் ஒன்றும் பண்ணலை நான் எதையும் புதுசா அடையல என்னை எம்டி பண்றேன் என்ன காலி பண்றேன் எனக்குள்ள இருக்கிற அடைஞ்சிருக்கிற குப்பையத்துக்கு வெளியில எறிகிற நான்கிறது இல்லாம போயிடுறேன் எப்போது என்னுடைய நான் இல்லாமல் போயிட்றோ அப்போது முழுமையாக அது பரமாத்மாவின் நான் நிரப்பப்பட்டு விடுகிறது இதுக்கு கபீர் வந்து ஒரு அழகான உதாரணம் சொல்வார் கபீர் தாஸ் நீ உன்னை எதனாலோ நிரப்பி வைத்திருப்பதால் உன் மூலம் கடவுள் இசைப்பதற்கு வாய்ப்பு இல்லை உன்னை தேவ தேவகீதம் தானாய் இசைத்துவ உன்னை காலி நீ அந்த நீங்கள் அடைச்சு வச்சிருந்தேன்னா அது எப்படி இசை வெளியில வர முடியும் அப்போ தன்னை எம்டி போது தன்னை முழுக்க காலி பண்றது அப்படிங்கிற போது அது பரமாத்மாவால் நிரப்பப்படுகிறது பரமாத்மாவால் நிரப்பப்பட்டு விட்டால் அது உயர்ந்ததாக சிறந்ததாக உங்களால் கொண்டாடப்படுகிறது அப்படி நிரப்பப்படாத நிலை என்பது அழுக்குடையதாக பிழையுடையதாக கொண்டாடப்படுகிறது இருப்பது பரமாத்மா மட்டுமே அப்படிங்கிற அந்த கான்செப்ட் அத்வைதத்தை நிலைநாட்டுவதற்காக விதவிதமான உதாரணங்களை அவர்கள் சொல்லி பார்க்கிறார் இப்போ இந்த அத்வைத உபதேசம் தான் ஆச்சு யாருக்கு தாய்மான சுவாமிக்கு ஆகிறது அந்த உபதேசம் ஆனதுனால அவர் தேடுறார் அந்த லெவல் அட்டென்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்ப என்னென்ன கொஸ்டின் மனசுல புறப்பட்டுதோ எல்லா கொஸ்டினையும் பாட்டா வடிக்கிறார் எப்படி மௌனமோடு இருந்தது யார் என் போல் உடம்பெல்லாய் வாயாய் பிதற்றுபவர் யார் மனது எனும் ஒரு மாயை எங்கே இருந்து வரும் அது இருந்து வந்தது மனசுதான் துன்பத்துக்கும் காரணம் மனசுதான் துன்பத்துக்கு காரணம் அப்படிங்கிறான் அது எங்கேருந்து புரட்டு வந்தது வன்மையோடு இரக்கம் எங்கே புரட்டு என்ன இரக்கம்னா என்ன புவனம் படைப்பது என் இந்த பூமி எதுக்கு படைக்கணும் நீங்க எல்லா ரிலிஜன்லையும் இந்த ரிலிஜன்கிற சொல்ல எப்படி வந்தது ரீலிகேர்னா எதிலிருந்து விடுபட்டதோ அந்த சங்கிலியை மறுபடியும் இணைக்கிறதுக்கு ரீலிகேர் அது லத்தியின் வார்த்தை அதாவது அருந்து போன சங்கிலியை மறுபடியும் இணைக்கிறது தொடர்பை மீண்டும் ஏற்படுத்தி கொள்ளுதல் ரிலிகேர் அதான் ரிலிஜனுங்கிற வேர்டு உண்டாச்சு அப்படிங்கிறான் சரி நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம் நான் பரமாத்மா கிட்ட இருந்தேன் கடவுள்கிட்ட இருந்தேன் கடவுள் என்னை பூமிக்கு அனுப்பிச்சாரு இப்போ நான் மறுபடியும் போய் கடவுளை அடையணும் நான் கடவுளை அடையிறது என்னுடைய கடமை அப்படின்னு ஒத்த கேட்டான் தான் நான் தான் ஒழுங்கா பரமாத்மாட்ட கிட்ட இருந்தேன்ல என்ன எதுக்கு தொலைக்கணும் மறுபடியும் எதுக்கு தான் உட்காந்துருந்தேன் இப்போ எந்த அம்மாவாவது கோயில் திருவிழால கொண்டு போய் பிள்ளைய தொலைச்சு விட்டு ஏன் தொலைச்சேனா வர்றானா பார்ப்போம் இவன் திரும்ப வர்றானா பார்ப்போம் அப்படின்னா இதுக்கு என்ன ஆன்சர் பண்றது தான் இறைவனை தனியா வைத்துக்கொண்டு நம்மள தனியா வைத்துக்கொண்டு கடவுள் நம்மள பூமிக்கு படைச்சு அனுப்பிச்சாரு திரும்ப நாம கடவுள்கிட்ட போனங்கிற கருத்தை சொன்னா ஒழுங்கா அவர்கிட்ட கிட்ட இருந்தவன அவர் ஏன் ஏன் பூமியில விட்டாரு பயங்கரமான கொஸ்டின் இருக்கு அதுக்கெல்லாம் ஆன்சரே கிடையாது நீங்க அந்த கொஸ்டின் எல்லாம் எவ்வளவு தடவை எத்த எத்தனை பேர்ட கிடையாது ஆன்சரே கிடையாது அதுக்கெல்லாம் ஏன் கிடையாது அதாவது கடவுள்ங்கிற அந்த ஒரு ஒற்றை துளி தெறித்து விழுந்து அதுவே எண்ணில் நிரம்பி நாம் என் சித்தல்லையை எல்லையாக கொண்டு எனக்குரிய அகங்காரம் மமகாரத்துல என்னுடைய வாழ்க்கையை பில்ட் அப் பண்ணிட்டே தான் இவ்வளவு கன்ஃபியூஷனும் இப்ப ஒன்னே ஒண்ணுதான் என்ன பானை உடைந்து விட்டதென்றால் என்றால் இருக்கிற வெளியும் வெளியில் இருக்கிற வெளியும் கலந்து விடுவதைப் போல் என் என்னுடைய சிற்றல்லையை நான் தகர்த்து விட்டால் பேரலைக்குள் நான் கலந்து விட முடியும் இதுதான் சான்ஸ் என்னுடைய சிற்றல்லையை தகர்த்து விட்டால் பேரலையோட கலந்து விட முடியும் அதை புரிந்து கொள்ளாம அது வேறாமும் என்ன வேறாமும் நான் நினைச்சுக்கிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா நூற்றுக்கணக்கான கணக்கான கொஸ்டின் இருக்கு கேட்கிறாரு புவனம் படைப்பது என் எதுக்கு பூமியை படைச்சாரு கர்த்தவியம் எவ்விடம் கர்த்தவியம்னு சொன்னா நான் கர்த்தா என்கிற எண்ணத்துக்கு கர்த்தவியம்னு பேர் கீதையில வந்து படாத பாடுபட்டு கீதையை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கர்மயோகத்துல கடைசியா கிருஷ்ணன் முடிக்கிறாரு என்ன சொல்லி முடிக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா செயலை விடுவது என்பது துறவு அல்ல செயலை விடுவது என்பது சான்ஸ் அல்ல செயலின் பயனை விடுவது அதுக்கு என்ன சொல்றான் நான் கர்த்தா என்கிற எண்ணத்தை விட்டுவிடு நான் கர்த்தாங்கிற எண்ணத்தை விட்டுட்டு எல்லாமே இறைவனுடைய செயல் என்பதை புரிந்து கொண்டு விட்டா என்றால் இந்த கர்மத்தினுடைய பாவ புண்ணியங்கள் உன்னை பற்றாது கீதனுடைய மொத்த சாரமே இந்த செயலுக்கென்று ஒரு பாவ புண்ணியம் உண்டு அது உன்னை சேராமல் இருக்க வேண்டும் என்றால் நான் கர்த்தா என்ற எண்ணத்தோடு செய்து விட்டால் அது என்னை பற்றி கொண்டு விடும் நான் கர்த்தாங்கிற எண்ணத்தை விட்டுட்டு நான் செயலை பண்ணினேன்னா அது என்னை ஒருபோதும் பற்றவே பற்றாது அதுக்குதான் கர்த்தவியம்னு பேர் கர்த்தவியம் எவ்விடம்

இதான் கர்த்தவியம் இவர் கேட்கிறாரு புவனம் படைப்பது என் எவ்விடம் பூத பேதங்கள் எவ்விடம் பஞ்சபூதங்கள் பிரிஞ்சு ஒன்னொன்னா போகுது திரும்ப எல்லாம் ஒன்னா சேர்ந்துகிட்டு நம்ம உருவாகுறோம் திரும்ப எல்லாம் ஒன்னு இருந்து ஒன்னு அப்படி கரைஞ்சு போகுது பொய் மெய் ஹிதம் அஹிதம் வரு நன்மை தீமையோடு பொறை பொறாமையும் எவ்விடம் இதெல்லாம் ஏன் வந்து இந்த உலகத்துல ஒருத்தர் பொறுத்துக்கிறாரு ஒருத்தருக்கு பொறுத்துக்க மாட்டேங்கிறாரு இது பொய்யுங்கிறான் இது மெய்யுங்கிறான் இது ஹித்தம் அது அஹித்தம் இது நன்மைங்கிறான் அது தீமைங்கிறான் இதெல்லாம் ஏன் உண்டாச்சு இதனால தான் பல பேர் ரிலிஜன் பக்கமே வர்றதில்லை ஏ வந்தா இந்த மாதிரி கேள்வி எல்லாம் வந்துடும் நிறைய டவுட்ஸ் இருக்கும் நிறைய கொஸ்டின் இருக்கும் நீங்க பல பேர் பேசி இறங்கின உடனே சொல்லுவாங்க சார் என்னைக்காவது ஒரு ஒரு ஆஃப் அன் அவர் அல்லது ஒன் அவர் நீங்க ஃப்ரீயா சொல்லுங்க ஏ நிறைய கேள்வி கேட்கணும் நிறைய கேள்வி கேட்கணும் என்ன நிறைய கேள்வி கேட்கணும் ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்கு மனசுல நிறைய இருக்கு இவ்வளவும் தாய்மானவருக்கும் இருந்திருக்கு அதுக்காக சொல்லவர் அவருக்கு இருந்திருக்கு அவரு யார கேக்குறதுன்னு தெரியல அவர்கிட்ட எந்த சமய சொற்பொழிவாளரும் இல்ல அதுக்கா என்ன பண்றாரு அவரே பரம்புராரு என்ன புறம்புராரு பூவனம் படைப்பதையன் கர்த்தவ் எவ்விடம் பூத பேதங்கள் எவ்விடம் பொய் மெய் ஹிதம் அஹிதம் வரு நன்மை தீமைகளோட பொறை பொறாமையும் எவ்விடம் எவர் சிறியர் எவர் பெரியர் யாரு சின்னாளு யார் பெரியாளு சில பேர் பெரிய ஆள்ன்னு சொல்றோம் சில பேர் சின்ன ஆள்ன்னு சொல்றோம் எதை வச்சு சொல்றோம் எத்தனை கேள்வி இருக்கு இவ்வளோ கேள்வி கேட்டு கடைசியா சொன்னார் யாது மூனை அன்றி உண்டோ ஒன்ன தவிரா சொல்ல முடியுமா இவ்வளவு கேள்வி இருக்கு எல்லாம் ரொம்ப அருமையான பாட்டு இந்த பாட்டு இந்த கேள்விகள் அர்த்தமற்றவை என்ற மௌனம் உங்களுக்கு சாட்சியாக அர்த்தம் சொல்லுகிறது அன்றைக்குத்தான் ஞானம் விழிக்கிறது இந்த கேள்விகளுக்கான விடையை ஒருபோதும் நீங்கள் மற்றவர்களிடமிருந்து பெற முடியாது மற்றவங்ககிட்ட போய் நம்ம அடையலாம்னு நினைச்சா மற்றவர்கள்ட்டு இதற்கான ஆன்சர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த நிலமைய அப்படியே அவர் அப்படியே பட்டியல் போட்டு காட்டுற அவருடைய தவிப்பு வேதனை துயரம் என்ன ஃபேமிலி அப்படிங்கிறது எப்படி இருக்கு குடும்பம்ங்கிறது எப்படி இருக்கு தந்தை தாய் தமர் தாரம் மகுவை என்னும் இவை எல்லாம் சந்தையில் கூட்டம் சார் மனுஷங்க எல்லாருமே செல்ஃப் சென்டர் ஒரு அப்பா கிடைச்சா அவர் இருந்து எவ்வளவு கறக்கலாம்ங்கிற எண்ணம் தான் அந்த குடும்பத்துல அத்தனை பேருக்கு இருக்க முடியும் வால்மீகிக்கு எப்ப ஞானம் வந்தது வால்மீகிக்கு எப்ப ஞானம் வந்தது உன் பாவத்துல பங்கு உண்டான உன் பொண்டாட்டிட்டு போய் கேட்டு வா கிளியரா சொல்லிட்டேன் சம்பாதிச்சு கொடுக்க வேண்டியது ஓன் டியூட்டி நீ எப்படி சம்பாதிக்கிறீங்கன்னு பத்தி எனக்கு என்ன தெரியல நீ கொல்லையடிச்சா பாவம் உனக்கு தான் எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லேன்னா இவ்வளவு நாள் கொண்டு வந்த பணத்தை வாங்கிக்கிட்டவ அதுல பாவம் வந்தா அது உனக்கு தான் பங்கு உண்டே ஒழிய எனக்கு இல்லையேன்னா ஆனா அந்த கதையை நீங்க கொச்சையான்னு நினைக்கக்கூடாது அது ஒரு பெரிய உண்மை இருக்கு என்ன தெரியுங்களா அகங்காரம் யாருக்கு உண்டோ அவனுக்குதான் பாவ புண்ணியம் உண்டு ஒரு மனைவி தன் கணவனை கொழுகொம்பாக பற்றி கொண்டு விட்ட பிறகு அவள் முற்றிலும் ஆணவமற்றவளாக ஆகிவிடுவதால் ஆணவமுடைய ஆண் மட்டுமே பாவ புண்ணியங்களுக்கு உள்ளாகிறான் மனைவி தன்னை சரண்ட கணவன் கொடுத்துட்டதால கடவுளிடத்தில் கொடுத்தவன் எப்படி பாவ புண்ணியத்தில் இருந்து விடுதலை பெறுகிறானோ அப்படி கணவனிடத்தில் தன்னை ஒப்படைத்து விட்ட பெண் பாவ புண்ணியத்தில் இருந்து விடுதலை ஆகிவிடுகிறார் வால்மீகி மனைவியுடைய கான்செப்ட் பட் எல்லா மனைவியும் வால்மீகி மனைவி அல்ல தந்தை தாய் தமர் தாரம் மகவு என்னும் இவை எல்லாம் சந்தையில் கூட்டம் இதிலோ சந்தேகம் இல்லை இதில் ஓர் சந்தேகம் இல்லை இல்லை எந்த விதமான சந்தேகமும் வேண்ட வேண்டாம் மணி மாடம் மாளிகை மேடை சதுரங்க சேனையுடனே வந்தது ஓர் வாழ்வும் ஒரு இந்திர ஜால கோலம் வந்தது ஓர் வாழ்வும் எது சதுரங்க சேனையுடனே மணி மாடம் மாளிகை மேடை சதுரங்க சேனையுடனே வந்தது ஓர் வாழ்வும் கோலம் ஒரு செகண்ட்ல அப்படி உண்டா அப்படி மறையாது கிரியா பாபா ஆடல இருக்கிறவங்களுக்கு கிரியா பாபாவுடைய சில செய்திகள் தெரியும் அவரு தன்னுடைய ஒரு லஹரி பாபாவை வந்து கொண்டு வரும்போது தன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி ஒரு பெரிய கோல்டுலயே அரண்மனை அது இது எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணி அதுல அவர் இருக்க சொல்றாரு கொஞ்ச நேரம் ஏன் இந்த மாதிரி ஒன்னு அடையணுங்கிற ஆசை உங்ககிட்ட இருக்கு அதுக்காக உட்காந்து வச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அது அவ்வளவு டோட்டலா கரைச்சி எடுத்துட்டு கேட்டாரு உனக்கு இதுலயே இருக்கிறதுக்கு இஷ்டமா இல்ல எங்க கூட இருக்கிறதுக்கு இஷ்டமா அதுல இருக்கிறதுக்கு உனக்கு இஷ்டமா எங்க கூட இருக்கிறதுக்கு உனக்கு இஷ்டமா ஒரு நிமிஷம் யோசிச்சுக்கிட்டு சொல்றாரு அது அர்த்தம் இல்லைன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு ஏன் தங்கத்தினால அரண்மனை மாதிரி தோணலாம் என்னதான் பண்ண போறோம் கடைசி வரைக்கும் அடைய வேண்டிய மெய்ஞானத்தை அடையாம பாக்கி எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வச்சிருந்தா என்னத்தை அடைய போறோம் வந்தது ஒரு வாழ்வும் ஒரு இந்திர ஜால கோலம் அது வந்து ஒரு சினிமா செட்டு போட்ட மாதிரி அப்படியே தோணும் அப்படியே மறைஞ்சு போய்டும் ஒண்ணும் இல்லாம போயிடும் ஒரு இந்திரஜால கோலம்